இப்பொழுது நம்முடைய அன்பு தோழர் மதுக்கூர் ராமலிங்கம். கவிஞர் யுகபாரதி அவர்களுடைய பின்பாட்டுக்கு பின்பாட்டு பாட நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த தெருவினுடைய முனையில் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்கிறது. அநேகமாக அவர் பல இயக்குநர்களோடு தயாரிப்பாளர்களோடு பாட்டு எழுத அப்படிப்பட்ட நட்சத்திர விடுதிகளுக்கு சென்றிருக்கக்கூடும். ஆனால் அவர் பாட்டு எழுதுகிற இடம் அதுபோன்ற ஹோட்டல்களாக இருந்தாலும் அவர் சென்று சேருகிற இடம் ஒரு இடதுசாரி தொழிற்சங்க இயக்கத்தினுடைய அலுவலகமாகத்தான் இருக்கிறது என்ற அந்த தோழமை உணர்வோடு உண்மையிலேயே எனக்கு பொதுவாக அந்த சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கு செல்வது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். என்னென்னா நம்மளை யாரும் கூப்பிடுறதில்லை. அது ஒன்று நம்ம ஏதோ தியாகம் பண்ணுறோம்னா ஒன்று கிடையாது. அவங்களுக்கு என்ன வினையா சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் யுகபாரதி உரிமையாக இங்கே பேசின யாரும் சாதாரணமான ஆட்கள் இல்லை. வெயிலினுடைய கதைகளை படித்து கவிதைகள் எல்லாம் படிச்சுட்டு எனக்கு டெங்கு காய்ச்சலே வந்துருச்சு. அப்படி ஒரு தமிழினுடைய மகத்தான ஒரு கவிஞன். அதே போல் நம்முடைய ராஜமுருகன் அவர்கள், நம்முடைய பாக்கியம் சங்கர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் இது பொதுவாக என்னென்னா அது ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எதுக்குன்னா ஒரு 10 நிமிஷம் முடிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே ஒரு நல்ல நிகழ்வு. நான் நிறைய உண்மையிலேயே தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதுபோல் மலர் பேசினாங்க, நிறைய தயார் பண்ணிட்டாலும் சில பேர் கொஞ்சமாக பேசிட்டு தயார் பண்ணிட்டால் நிறைய நேரம் பேசலாம். நிறைய தயார் பண்ணிட்டா தான் எப்படி எதை விடுறது. இப்போ சில பாடலாசிரியர்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய சரணம் எழுதிடுவாங்க. அது இவர் சொல்கிற சரணம் வந்து இசையமைப்பாளருக்கு பிடிக்காது, இவர் நல்லதுன்னு நினைக்காத மாதிரி இப்போ எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியலை. மயிலை பாலு வேற, நீங்களாம் கொஞ்சம் தியாகம் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கதே தியாகம் ஆகி போச்சு பாருங்க நாட்டில். அப்போ வாவூசியெல்லாம் என்ன சொல்கிறது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் மகத்தான தியாகிகளாக மாற வேண்டிய நாள் இன்றைக்கி. உண்மையிலேயே இந்த பின்பாட்டு என்கிற இந்த புத்தகம் உண்மையிலேயே யுகபாரதியை விட அவருடைய தந்தையார் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா நான் வந்து பல்கலைக்கழகத்தில் படித்து முடிச்சுட்டு தஞ்சாவூருக்கு போன பொழுது அவருடைய தந்தையார் தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தஞ்சை நகர செயலாளராக இருந்தார். எனவே இப்போ இவங்கெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு பொறாமையாக இருக்குது. அவரோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு இல்லை. என்ன ஒரு அறந்தாங்கில படிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டாரு, நாங்கள் அந்த பக்கம் போயிட்டோம். ஆனால் எல்லாம் ஒரே பக்கம் தான் போய்கிட்டு இருக்கும் போல தெரியுது. பார்த்தான் அவர் அப்படியே நேரடியாக நாங்கள் களத்துக்கு போயிட்டோம், அவர் வேற ஒரு இன்னொரு களத்துக்கு வந்துட்டார். உண்மையிலேயே அந்த புத்தகம் படிக்கிற பொழுது தோழர்கள் வியந்து வியந்து சொன்னது போல இந்த பின்பாட்டுக்கு ஒரு இருக்கு. நீங்கள் பதிவாக தஞ்சாவூர் பக்கத்தில் மதுரை பக்கத்தில் இந்த இசை நாடகம்னு நடத்துவாங்க, வள்ளி திருமணம், எங்கேயாவது தெய்வ யானை திருமணம் நாடகம் நடத்தி பார்த்துருக்கீங்களா? அதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது ஒரு நிர்பந்தமான முருகனுக்கே பிடிக்காத கல்யாணம். வள்ளியும் முருகனும் தான் ரொம்ப விரும்பி காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இன்னைக்கு வள்ளியும் முருகனும் கல்யாணம் பண்ணாங்கன்னா கௌரவ கொலை பண்ணி விட்டுருவாங்க. அன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் தைரியமாக காதலித்து அதில் எவ்வளவு தர்க்கமெல்லாம் பண்ணி வள்ளிக்கிட்ட போய் வந்த உடனே முருகனெல்லாம் அது ஐ லவ் யூன்னெலாம் சொல்லலை. இவர் போய் மேயாதமானதுலாம் பாட்டெல்லாம் பாடி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய கொடை அந்த பாட்டெல்லாம் அதில் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த மேயாதமான் பாட்டை எவ்வளவு நேரம் இழுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் ஒரு பெரிய பாடகர்னு ஒத்துக்குவாங்க. காயாத காணகத்தே அப்படின்னு ஆரம்பித்தா எவ்வளவு இழுக்கிறாரோ அவ்வளோ பெரிய பாடகர்னு அர்த்தம். அதில் பெய்யு சின்னப்பா, உடையப்பா தேவர், டி ஆர் மகாலிங்கம். ஏன்னா முருகன் வந்து பொதுவாக வந்து இப்போ பழைய நாடகங்களே சீக்கிரம் வந்துடுவாங்க. இப்போ வள்ளி திருமணம்னு நாடகம் போடுவாங்க எங்கூர் பக்கமெல்லாம். வள்ளி திருமணம் வள்ளியையும் முருகனையும் விடவே மாட்டாங்க. என்னென்ன ஆடல் பாடலுக்கு இது கேட்டிருப்பாங்க, பர்மிஷன் கேட்டிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனால ஆடல் பாடலே ஓட்டிக்கிட்டு இருக்குது 1:30 மணி வரைக்கும். பாவம் வள்ளியும் முருகனும் என்ன பண்ணுவாங்க, முருகன் மேக்கப் போட்டுருவார் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம், மேடைக்கும் விட மாட்டாங்க. பின்னால் உட்காந்து பீடியை குடிச்சிட்டு உட்காந்துருப்பார் முருகன். பக்கத்துலேயே வள்ளி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு இழு குடும்பமா தூக்கம் தூக்கமாக வருது. கூடவே சொல்லுவான், ஏய் விடுங்கப்பா வள்ளியும் முருகனையா, ஏய்ப்பா என்னைக்கு இருந்தாலும் வள்ளி உனக்கு தான், ஏன் அவசரப்படுறேன், வேற யார் கட்ட போகிற அந்த பிள்ளைய, பேசாமல் இருப்பான் அப்படின்னு உட்கார வச்சுருவாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செக்காடுன்னு இந்த கருமாத்தூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிட்டு செக்காடு ஸ்டேஷனில் முருகனையும் வள்ளியும் உட்கார வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டால், என்ன முருகா இங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை சாமி, இந்த அவங்க கொஞ்சம் லேசாக ஊற்றி விட்டு காசையும் கொடுத்து கொஞ்சம் ஜாலியாக பேசு முருகான்னாங்க. போலீஸ் ஏதோ ஆபாசமாக பேசணும் கூட உட்கார வச்சுட்டாங்க. அவர் விடிய காலம் போத வேற லேசாக தெளிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி முருகனையே ஆபாசமாக பேச வச்சு ரசிக்கிற ஒரு ஆள். அது பின்பாட்டு பாடுறவங்க இந்த திரை மறைவில் உட்காந்துருப்பாங்க.
இவர் வந்து காயாத கானகத்தே அப்படின்னு ஆரம்பிச்சு அதை விட பெரிய கட்டையில போய் தான் அவர் இழுப்பாரு. ஆனா சமீபத்துல இந்த லேட்டஸ்ட் சினிமா பாட்டுகளையும் பாட வேண்டிய கட்டாயம் வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த பாட்டையே பாடி எவ்வளவு நேரம் காயாத கானகத்தை போட்டு இழுக்கிறது. அந்த அம்மா வந்து பாடும் செந்தூர பூவே நெஞ்சில், அதுக்கும் வள்ளிசுமணி எந்த சம்மந்தமும் கிடையாது, இருந்தாலும் அது பாடம். அது அம்மா பாடுறதை கூட சகிச்சுக்கலாம். பின்னால் இருப்பார் பார்த்தீங்கன்னா கெட்ட இழுவா இருப்பாரு. செந்தூர பூவே நெஞ்சில், நான் கூட நினைப்பேன் இந்த பாட்டுக்கு டியூன் போட்டவன் கேட்டால் என்ன ஆகும், நான் என்ன டியூன் போட்டேன், என்ன டியூனில் நீ பாடிக்கிட்டு இருக்க, அப்படி இழுத்து பாடினாதான் இருக்கும். பொதுவாகவே சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்வதில் நமக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் குறுகுறுப்பு. இதில் கூட யுகபாரதி வந்து எழுதும் பொழுது ஒரு பெரிய வாசலை திறந்து விட்டுருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லலை. அவர் வந்து ரெண்டு மனநிலையோடவே இருக்கார். ஒன்று சினிமாவுக்குள்ளே இருக்க வேண்டியிருக்கு. வந்த உடனே கூட தோழர் ராஜமுருகன்ட்ட கேட்டேன் படம் என்னாச்சுன்னு, ரெடி ஆயிடுச்சு வந்துடும் அப்படின்னார். சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. இந்த பின்பாட்டு புத்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா யுகபாரதி சின்ன சின்ன சமரசங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டியிருக்கு, பரவாயில்லன்னு விட்டுறாரு, வேறு வழி இல்லைல்ல. நீங்கள் ஜெயகாந்தனுடைய பாரிசுக்கு போ நாவலில் ஒரு வசனம் எழுதியிருப்பார் ஜெயகாந்தன். அவன் சொல்லுவான் சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவன் கேட்பான் இதை காம்ப்ரமைஸ் பண்ணால் அது என்ன ஐடியாலஜி, காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல பண்ணால் அது எப்படி ஐடியாலஜியாக இருக்குமா. அதுக்கு அந்த கதாநாயகன் சொல்லுவான் காம்ப்ரமைஸ் இஸ் மை ஐடியாலஜி அப்படிமா. ஒன்றை சமரசம் செய்து கொள்வதுதான் என்னுடைய, எதற்காக சமரசம், காம்ப்ரமைஸ் ஃபார் வாட் என்பது தான் கேள்வி, எதற்காக சமரசம் செய்து கொள்கிறோம். இதில் என்ன சொல்கிறாருன்னா பாரதி முதல் முன்னுரையிலேயே இந்த தமிழ் துறை திரைத்துறை சார்ந்த செய்திகளை அச்சத்திற்குரிய வகையில் வந்து பகிர்ந்துக்கிறாங்க, அது ஆபத்தானது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். இப்படி ஏராளமான விஷயங்கள்ங்க. உண்மையிலேயே சில செய்திகள் நமக்கு தெரிந்தது, சில செய்திகள் நம்ம தவறாக தெரிந்து வைத்திருப்பது. உண்மையிலே அவர் சொன்னது போல இந்த சரீர ஒத்தாசைங்கிற வார்த்தை மட்டும் இல்லை, எங்கெங்க எதை எதை எடுத்தேன். குறிப்பாகங்க திரைத்துறை என்பது ஒரு போட்டி நிறைந்த உலகம். ஒரு செய்தி சொல்லுவாங்க, அதாவது கண்ணதாசனுடைய அவங்களுடைய வளர்ப்பு தாயார் இறந்த பொழுது அன்னைக்கு சாயந்தரமே காரைக்குடி விட்டு கிளம்பிட்டாராம். சொன்னாங்களா அங்கே இருக்கவங்க, ஏங்க நாளைக்கு காரியமெல்லாம் இருக்க, ஏங்க அவசரமாக போகிறீங்க, இல்லைப்பா ஒரு நாள் தாமதித்தாலும் அங்கே கூடம் பக்கத்தில் எங்கள் அம்மா செத்ததாக சொல்ல மாட்டாங்க, கண்ணதாசனையும் செத்துட்டாரு சொல்லி ரெண்டு பேரும் பாட்டு எழுத வந்துடுவாங்க, அந்த கேப்பை விடப்படாதியா அப்படின்னு ஓடி வந்திருக்கார். கண்ணதாசனுக்கே அந்த நிலைமை என்ன, இதுக்கு ஒரு நெருக்கடியான போட்டி நிறைந்த ஒரு திரைத்துறையில் புலங்குறவருக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கானா. இங்கே வெயில் சொன்னது போல சக படைப்பாளிகளை கொண்டாடுகிற மனநிலை இருக்கு இல்லையா, சாதாரண எந்த கவிஞரை பற்றியும் சமகால கவிஞர்களை பற்றி அவர் குறைத்தே சொல்லவில்லை. முத்துக்குமாரி ஆகட்டும், வாசனை ஆகட்டும், வைரமுத்து ஆகட்டும், வாலி எல்லாம் கொண்டாடி தீர்த்திருக்கிறார். அதுபோல உடுமலை நாராயணகவி, கவிராயர் என்று அழைக்கப்பட்ட உடுமலை நாராயணகவியை ஏராளமான தகவல்களை, தான் அந்த பாட்டு எழுதிய சூழலை, அப்போது நடந்த சில சுவையான செய்திகளை சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் சொன்னாங்க இந்த நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் எல்லா பாட்டுமே அருமையாக இருக்கும். கண்ணதாசன் எழுதின ஒரு ஒரு அந்த படத்தை பற்றியும் நிறைய சொல்லுவாங்க, அதுக்குள்ள போகலை. ஸ்ரீதர் படம் அதில் வந்து இந்த பாட்டு சொன்னது நீதானா, அது எந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாட்டினுடைய பல்லவியை, இந்த பாட்டினுடைய பல்லவியை பற்றி எல்லா கவிஞர்களுமே சொல்கிறாங்க. நமக்கு இந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா பாட்டு எழுதுறது இல்லை. ஏன்னா முதல்லையே அந்த கேட்கிறவனை கேட்க வச்சாதான். அது பட்டுக்கோட்டைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமப்பட்டிருக்கார். பின்னால் கடை கடனை அடிச்சுட்டு போயிடுவார். இந்த முதல் வார்த்தையை கண்டுபிடிக்கிறது இல்லை. இந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் கவிஞரை வச்சு ஒரு பாட்டு எழுதுறாரு. பாட்டு எழுதும்பொழுது பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேங்குது. இசையப்பாளர் சொல்கிறார் ஏங்க இந்த ஆளை போட்டிங்க, எப்படி தாங்க ஒரு பத்து பஞ்சு நாள் ஆக்கி விட்டுருவாருங்க. அவர் நேராக வந்துடுறாரு, கல்யாணம் இன்னைக்கு உன் பக்கத்திலேயே இருப்பேன், நீ பாட்டு எழுதி கொடுத்தா தான் போவேன்னார். கப்புன்னு பட்டுக்கோட்டை பிடிச்சிட்டார், பக்கத்தில் இருப்பேன் பார்த்து பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு. அந்த கணம் எப்பொழுது கவிஞனுக்கு பிடிக்கும் பிடிபடுன்னு சொல்ல முடியாது. அதுபோல தான் வந்து எம்எஸ்வி வந்து ரூமுக்குள்ளே விடாதீங்கன்னு சொன்ன பொழுது சொன்னது நீதானா, சொல் சொல் தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை, தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறொருகை தொடலாமா, அந்த பாட்டு என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, என்னென்னா அவர் சாகரத்துக்கு முன்னால் முத்துராம அந்த படத்தில் முத்துராமனை பார்த்தவர் எந்த படத்தில் பார்த்தாலும் நோயாளி மாதிரியும் எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ அருமையாக நோயாளியை நடிச்சிருப்பார். அவர் பார்த்தாலே பாவம்யா, ஏன் அந்த நோயாளியை எப்படி சிரமப்படுத்திய அப்படின்னு மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம் வர்றப்ப கூட நோயாளி படுற மாதிரியே தெரியும் எனக்கு. அந்த மாதிரி சில பேர் பதிச்சிருவாங்க, என்ன நினைத்து என்னை அழைத்தாயோன்னு தேவிகாவுக்கு மணப்பெண் கோலத்தில் பார்க்கும்பொழுது ஒரு பாட்டு பிடிப்பார். இதெல்லாம் ஒரு அற்புதமான பாட்டு. அட்ரா அவளை உத்ரா அவளை எல்லாம் காதலியை பாடும் பொழுது காதலி கிடைக்கல, மருத்துவர் அவர் சொல்கிறார் எங்கிருந்தாலும் வாழ்க. அந்த வரியை எங்கிருந்து கண்ணதாசன் எடுத்தாரு. கண்ணதாசன் இயக்கத்தை விட்டு போகும்பொழுது அண்ணா சொன்ன வார்த்தை எங்கிருந்தாலும் வாழ்க. இந்த பஞ்சு டயலாக்குக்கெல்லாம் முன்னோடியே திராவிட இயக்கம் தாங்க.
வாழ்க வசவாளர்கள். அண்ணாவினுடைய டெக்னிக்கெலாம் இருக்கு பாருங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு அண்ணாவை திட்டி ஒரு ஆள் தட்டி வச்சு விட்டார். அண்ணா பெட்ரோமஸ் கிட்ட வச்சுட்டார். அதுக்கு எல்லாரும் பாருங்கடா அப்படின்னு ஒரு எதிர்மறையான விளம்பரம் அப்படின்னு. அது மாதிரி வாழ்க வசவாளர்கள்ங்கிறதுலேருந்து அந்த பாட்டை பிடிச்சதெல்லாம் எழுதியிருக்கிறார். எங்கிருந்தாலும் வாழ்க, வருவாய் என நான் தனிமையில் இருந்தேன், வந்தது வந்தாய், துணையுடன் தந்தாய், துணைவனை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ வாழ்க. இந்த நான்கு வரிகளில் கண்ணதாசன் மொத்த படத்தையும் சொல்லுகிற பாங்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த தாலாட்டு பற்றி நிறைய பாரதி பேசியிருக்கிறார். அவர் நான் எழுதிய ஒரு தாலாட்டு, அதாவது அவர் எழுதின ஒரு தாலாட்டை சொல்கிறார். பிறந்த குழந்தைக்கு தானே பாட்டு எழுதுவான், கருவிலேயே கலைக்கப்பட்ட குழந்தைக்கு ஒரு தாலாட்டு பாட்டு எழுதியிருக்கிறார். எனக்கு கூட குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு, அந்த பாட்டு நம்முடைய கவனத்தை பெறாமல் போய்விட்டதே. அவர் சொல்கிறார் இது மாதிரி பல விஷயம் இருக்கியா எழுதின பாட்டை. ஒன்று, அந்த படத்தில் வராமல் போன பாடல்கள் உண்டு, சரியான கவனிப்பு. இதை விட ஒரு கலைஞனுக்கு வந்து மனவேதனை தரக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. நான் அந்த பாட்டு இந்த படத்தை இந்த புக்கில் தான் படித்தேன். பொதுவான சினிமா சம்மந்தப்பட்ட பாடல்களை தேடி தேடி படிப்பேன், அல்லது நம்ம தான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கமே, நம்ம நினச்சாலும் தப்ப முடியாது. ஏதோ ஒரு சொன்னார் பாருங்கள், வெயில் எனக்கெல்லாம் இந்த ஒரு சமயத்தில் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போவோம். அப்போல்லாம் இப்போல்லாம் சினிமா பார்க்குறது பெரிய அனுபவமாக இருக்குங்க. இந்த சமயத்தில் இந்த மேட்டிங்கெல்லாம் போவோம் சில சமயங்களில். அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறதே ஒரு பெரிய, பல பேர் வந்து இந்த வேட்டியெல்லாம் அவுத்து மேலே சட்டைக்கு மேலே வச்சுக்குவாங்க, ட்ரௌசரோடு நிற்பாங்க. போலீஸ்காரன் அட்டிச்சாலும் நெளிச்சு கொடுத்துட்டு உள்ளே போயிடுவாங்க. அது அட்டிச்சு புட்டிச்சு கவுண்டருக்குள்ளே டிக்கெட்டை வாங்குறது இந்த இதுக்கு பாருங்கள். நம்ம மேட்டிங்கெல்லாம் போனோம்னா லைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு வந்து திடீர்னு படி தெரியாமல் கீழே விழுந்துருவோம். அப்புறம் எங்கே இருந்தாலும் படி இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு சந்தனம் நடக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் சீட்டு கண்டுபிடிக்கிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போல்லாம் வந்து அமேசானில் பார்க்குற பிள்ளைங்களுக்கு அந்த அனுபவமே கிடையாதுங்க. நம்ம போய் அந்த இருட்டு எல்லாம் சேர்ந்து ஏதாவது மடியில் போய் உட்காந்துருவோம், அவன் பத்தி விடுவான், ஏய் ஆள் இருக்குடா அப்படி இருப்பான். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பயம் வரும், எந்தெந்த சீட்டில் ஆள் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு போய் தடவை வாங்கி மூஞ்சிய. அவனும் பேசாமல் இருப்பான், என் பொண்டாட்டி கூட என் மூஞ்சி இவ்வளோ வாசையே தடவை இல்லையா, தடவிட்டு கேட்பான் ஆள் இருக்கானே, ஏய் மூக்கு இருந்தால் ஆள் இருக்கடா போட அந்த பக்கம். இதை விட சில பேர் இம்சைக்குன்னே படத்துக்கு வருவாங்க. முதல் நாள் படத்தை பார்த்துருப்பான், அடுத்த நாள் வந்து ஒரு கிளைமேக்ஸில் நம்ம ஆவலாக பார்த்துக்கிட்டு இருப்போம். கதாநாயகன் சாவானா சாக மாட்டானா அப்படி பார்க்கும்போது சொல்லுவான், கவலைப்படாதீங்க சாக மாட்டான். நம்ம நினைப்போம், ஏன்னா நீ சாக மாட்டியடா, நேத்தே படம் பார்த்தியல, ஏன் இம்சை என்ன இம்சைக்குன்னு இங்கே வர்றேன். இன்னும் சில பேர் படம் பார்க்கும்பொழுது பக்கத்தில் கொஞ்சம் குத்துற வாங்கியிருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்கும்னு வைங்களேன். அந்த சூராசி எங்கே இருக்கு இப்போ? சில பேர் போன படம் எப்போ போட்டாங்க அப்படிம்பாங்க, அது நேற்றே போட்டாங்க, இப்போ இப்படா போட்டாங்க, நானும் பதினெண்டாவது விட்றேன். இப்படி எல்லாம் உட்காந்து படம் பார்த்த அனுபவங்கள். இந்த ரெக்கார்டில் படம் கேட்குறது எங்களுக்கு, எங்கள் ஊரில் நாங்கள் இந்த மாட்டு வண்டியில் தான் கல்யாணத்தை கூப்பிட்டு வருவாங்க. அந்த மைசெட்டு போடுறவர் பெரிய தேவதூதன் மாதிரி தெரியும். அவருக்கு நான் நல்ல கை இருப்பாங்க, அண்ணே தண்ணி சாப்பிட்றீங்களா, என்ன நேர் இருப்போம், அவர்கிட்ட கேட்கலாம், அண்ணே இந்த பாட்டை முதல்ல போடுங்கண்ணே, முதல்ல மோளகை சரின்னு ஒன்று போடுவாங்க, அப்புறம் பக்தி பாட்டு போடுவாங்க. போதும்ண்ணே ரொம்ப உருக விடாதுண்ணே, அடுத்து உள்ள முருகதையா போதும்ண்ணே, நல்ல ஒரு இந்த பாட்டை போடுண்ணே, இருடா இருடா போடுவோம்டா அப்படின்னு அதில் நேர் விருப்பம் கேட்டு. அந்த எனக்கு தெரிஞ்சு எந்த எஃப்எம்லேயும் அப்படி ஒரு நேர் விருப்பத்தை கேட்கவே முடியாதுங்க. அப்படியெல்லாம் பாட்டு கேட்டு அதை பற்றி இப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். அதுபோல் சில விஷயங்கள் சொல்கிறார். வடிவங்கள் மதுக்கூர் கண்ணை எடுத்த படம், இப்போ யார் கண்ணன்னு பேரை மாற்றிக்கிட்டார். அவர் தான் முதல் இயக்குனர் அந்த படத்தில், அந்த முதல் படம் இருக்குது. அப்புறம் யார் கண்ணன்னு வச்சுக்கிட்டார், ஏன்னா அந்த படம் சரியாக ஹிட் ஆகலை, அதனால் இந்த யார் படம் ஹிட் ஆனதுனால வச்சுக்கிட்டார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரைத்தான் யார் அறிவார், அந்த பாட்டு தண்ணியில் மீன் எழுத மாதிரியே போயிடுச்சு. பிறகு வந்து ராஜேந்திர அதை எழுதின பிறகு தான் அந்த பாட்டு தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரைத்தான் யார் அறிவார். இந்த புத்தகத்தை படிக்க படிக்க எனக்கு சில செய்திகள் தோண்டிகிட்டே இருந்துச்சு. உடலை ராகம் படத்தில் பார்த்தீங்கன்னா பெண் பாடகிகளே கிடையாது, எல்லாம் ஆண் பாடகர்களாக படிச்சிருப்பாள். அதில் ஒரு பாட்டு தான் இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம்னு அற்புதமாக ரெண்டு முரண் துடைகளை வச்சு எழுதியிருப்பார். இந்த பாட்டுக்கு மூலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் குங்குமம் படத்தில் எழுதியிருப்பார். இதில் வந்து குழந்தை பாடும் தாலாட்டுப்பார், அதில் எழுதியிருப்பார் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். இது வந்து ஒருவேளை இன்ஸ்பிரேஷன் தான். இந்த பாட்டை படிச்சிங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் ஒரு ஆராய்ச்சியாளர் இருப்பாங்க, பிஹெச்டி யாரும் கொடுக்கல அவங்களுக்கு, அது என்ன வேலை தெரியுமா, ஏதாவது பாட்டு வந்தப்போ இந்த பாட்டு அதில் காப்பி அடிச்சிருக்காங்க, உனக்கு தெரிஞ்சால் வச்சுக்க வேண்டாதே, நீ பெரிய அறிவாளி, இது ஒரு பத்து பேர்கிட்ட சொன்னால் தான் உன்னுடைய ஆன்மா சாந்தி கிடையாது. இவர் என்ன சொல்கிறார், காப்பின்னே ஒன்று கிடையாதுடா, ஒரு பாட்டை பார்த்து சொல்லும் பொழுது இந்த பாட்டு மாதிரி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்பட்டமாக தூக்கி தூக்கி வைப்பாங்க, அது வேறு விஷயம்.
ஆனால் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, தாக்கம் இருக்குல்ல, அது ஒன்றிலிருந்து ஒன்று மாற முடியாது இல்லை. அப்படியே உருவான பட பாடல்களை சொல்லிக்கொண்டே போகிறார். நிறைய சொல்லலாம். அவங்க இந்த ஆனந்தம் விளையாட விடுகிற வாலியனுடைய பாட்டை கேட்டுட்டு தான் இவர் வந்து நான் அந்த படத்தில் லிங்குசாமி சார் படத்தில் எழுதுனங்கிறாரு. அதுபோல் மு மேத்தா அவர்களை பற்றி அந்த நேற்றைய காற்றிலையும் நிறைய சொல்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா பாட்டு எழுதுவார், தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை ஓதலாம், வாழும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம். இதெல்லாம் மேத்தா எழுதுனது தான். சில பேர் வந்து இப்போ சுரதாசன் அற்புதமான பாடல்களை எழுதியிருக்காரு. பல பாட்டு மருதகாசி பாட்டு நம்ம பட்டுக்கோட்டை பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஒரு சாதாரண சராசரி ரசிகன் நினைக்கிறது பரவாயில்ல. கவியரசர் கண்ணதாசனே வாலி எழுதின பாட்டை அருமையாக எழுதியிருக்கேன் அந்த பாட்டைன்னு இவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாருங்க. அப்போ வந்து வாலிக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கும் பாருங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் வாலி எழுதுறாரு, எம்எஸ்வி சொல்லியிருக்காரு, கவிஞர் பிச்சு விட்டாரு அந்த பாட்டுன்னு. அப்புறம் சொல்லியிருக்காரு, அண்ணே வேற யாரும் சொன்னால் பரவாயில்லண்ணே, இந்த பாட்டுக்கு இசையமைச்சதே நீ தான், நீ ஏன் இப்படி சொல்லலாமாண்ணே அப்படின்னு வாலி கேட்டிருக்கிறாரு. என்ன சங்கடம் பாருன்னா, இருந்தாலும் வாலி சமாளிச்சுக்கிறார். பரவாயில்லையா, கண்ணதாசன் பாட்டு தானே என் பாட்டை கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு பாடாவதி பாட்டோட என் பாட்டை கம்பேர் பண்ணலைல்ல. இதே போல் அருமையான செய்தியை சொல்கிறார். திருவிழாடல் படத்தில் இந்த இந்தொரு நாள் போதுமா அந்த பாட்டை வந்து சீர்காழி ஐயாவை தான் பாட கூப்பிட்டுருக்காங்க. அவரது சிச்சுவேஷன்லாம் கேட்டிருப்பார் போல தெரியுது. கேட்டுவிட்டு தோற்று போகிற பாட்டை நான் எழுத மாட்டேன்ட்டார், பாட மாட்டேன் அப்படின்ட்டார். அப்புறம் தான் பாலமுரளிகிருஷ்ணா அந்த பாட்டை பாடியிருக்கார். அந்த சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்ல பாலமுரளிகிருஷ்ணன் அந்த எவ்வளோ அற்புதமாக ஏபி நாகராஜங்கிற இயக்குநரை காட்சி சித்தரிச்சிருப்பார் தெரியுமா. பாலையா எவ்வளோ பெரிய கலைஞர், அவர் நடிக்கிறதும் இந்த ராகங்கள் பூரா ஆளுக்கு ஒரு மொட்டை அடிச்சுட்டு பின்னாலேயே வருவாங்க, தாள வாத்திய கச்சேரிகளை தூக்கிக்கிட்டு. அப்புறம் இன்னொரு நாள் பாடுவார், பார்த்தா பசுமரம், ஒரு காட்சிக்குள்ளேயே நாலு பாட்டு வச்சுருப்பாரு, பார்த்தா பசுமரம் அதில் தான் வரும். அதிலெல்லாம் பெரிய தத்துவத்தை பிச்சு எடுத்துருப்பார் கண்ணதாசன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டும் நானே பாவமும் நான், அதில் கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்கிறது உண்டு. மதுரையில் உட்காந்து தெருவில் தான் பாடுவார் பரமசிவன். அப்போல்லாம் பரமசிவன் போக்கு போக்குன்னு வருவார் இங்கே, இப்போல்லாம் வர்றதில்லை. என்ன காவி ட்ரெஸ் போட்டு விட்டுருவாங்க, பயந்து பரமசிவனே இந்த பக்கம் வர்றதில்லை. வந்து உட்காந்தோன்னா பார்த்தேன் அப்படின்னு யாருக்கும் சத்துன்னு அடிக்கிட்டு போய் பார்த்துருக்கீங்களா. நான் சொன்னேன் பரமசிவனே வந்தாலும் மதுரை கொசு விடாது, அடிச்சு விட்டு தான் பாட்டும் நானே பாவம் நானே. அப்போ பாலமுரளிகிருஷ்ணன் எவ்வளோ பெருந்தன்மையாக சொல்லியிருக்காருன்னா, பரவாயில்லையா என்னண்ணே ஒரு சீர்காழி பாட மாட்டேன்ட்டாரு, தோத்து போகிற பாட்டை நீங்கள் பாடி வைக்கல, பரவாயில்லையா பாலமுரளிகிருஷ்ணா பாட்டை தோக்கடிக்கணும்னா பரமசிவ கடவுளே இறங்கி வரணும்னு தானே ஒரு இந்த படத்தில் வச்சுருக்காங்க, அதனால் ஒன்றும் பரவாயில்லன்னு சொன்னாரா. சில தகவல்களை வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியல சொன்னாரா, இல்லை இவங்கெல்லாம் இடையில புரிஞ்சு சொன்னாங்களா, அதையும் நம்மளால் சொல்ல முடியலை. அதே போல் மேத்தாவுடைய பாட்டை வந்து பொருள் அல்லவரை பொருளாக செய்யுமா வருவேன், சில ஒரு அவன் ஆளே கிடையாது, ஆனால் அவனை ஒரு பொருட்படுத்தி பேசுவாங்க, ஏன்னா அவன்கிட்ட துட்டுருக்கும். அதுபோல் பொருளுக்காய் பாடும் பாட்டெல்லாம் பொருளற்ற பாட்டை ஆகும் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்கிறாரு. சொன்னது போல் எஸ்எஸ் வாசனை பற்றிய அந்த பதிவு, ஒரு தயாரிப்பாளர் எப்படி ஒரு இசையமைப்பாளரை பற்றி தனியாக ஒரு பெருசாக பிரபலமாகலை, எவ்வளவு நேர்மையாக பதிவு செய்திருக்கிறார் என்கிற அந்த விஷயம். அந்த தாலாட்டு நான் சொல்ல வந்து பார்த்தீங்களா, அதில் வந்து தாலாட்டை பற்றி நிறையா இன்னொரு இடத்துல ரொம்ப ரொம்ப குசும்பாக இருக்கார் அவர். என்ன தெரியுமா, ஒரு பாட்டு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு, அண்ணாமலை படத்தில் எழுதியிருப்பார், வந்தேண்டா பால்காரன் பசு மாட்டை பற்றி பாட போகிறேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, பால் விற்கிறவன் பாலை பற்றி பேசாமல் பசுமாட்டை பற்றி பேசுவது ஆய்வுக்குரியது. ஏன்னா அவன் என்னத்தை விற்கிறமாக தானே பேசணும், இந்த பால் இப்படிப்பட்டது வெள்ளை பால் அப்படி இப்படின்னு கலப்படம் இல்லாத பால். இப்போ நாங்கள் கூட சமீபத்தில் நம்ம அமைச்சர்கள் சொல்லியிருந்தார், விரைவில் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் திருக்குறள் அச்சடித்து தரப்படும். நாங்கள் கூட இப்போ சொன்னேன், ஆவின் பாலில் கூட கலப்படம் பண்ணிக்கன்னே திருக்குறளில் கலப்படம் பண்ணி விட்டுறாத அப்படின்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த பாட்டெல்லாம் பட்டிமன்றத்தில் பயங்கரமாக லந்த கொடுத்துருக்கோம், பசு மாட்டை பற்றி பின்ன கம்ப்யூட்டரை பற்றியாக பாட முடியும் மாடு மேய்க்கிறவர் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதில் வந்து இப்போ உதாரணமாக இட்லி விற்கிறவர் இட்லியை தானே பாடணும், மாவை பற்றி பேசிகிட்டே இருந்தார்னா. ஆனால் சினிமாவில் நம்ம வெளியிருந்து லந்த கொடுக்குறது ரொம்ப எளிதுங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளவு வர்த்தகத்துக்காக மொழி தெரியாத இசையப்பாளரை சமாளிக்கணும். அதே போல் நான் சொன்னேன், பாரதி வந்து கரு கலைக்கப்பட்ட ஒரு குழந்தைக்காக பாடியிருக்கார். கண்ணதாசன் இல்லாத குழந்தைக்கு ஒரு தாலாட்டு எழுதியிருக்கான், அதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு, எத்தனையோ பெயர் இருக்க என்ன பெயர் நான் சுட்ட, இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாலாட்ட அப்படின்னு. ஏண்டா பிள்ளை வேணும்னு கேட்குறான்னா, இந்த கறிகாய் நறுக்கும் பொழுது கை நீட்ட பிள்ளை இல்லைங்கம்மா, குழந்தை எதுக்கு வேணுமா, இந்த தேங்காய் துருவம்ல அப்போ வந்து ஏமா அப்படின்னு, இந்த தேங்காய் துருவ கை இல்லையே, நிறைகுடத்தின் நீரை ஈரலையே குழந்தை இல்லையே,
நான் தண்ணி போந்து வச்சேன்னா அந்த குழந்தை ஓடி வந்து தண்ணிக்குள்ள கையை விட்டு அலையுமே, அதுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு பாடுவாப்பில். இன்னொரு தாலாட்டு பாட்டால் குடும்பமெல்லாம் சிச்சுவேஷன்லாம் வச்சுருக்காங்க. இந்த அப்பா டாட்டான்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை தாலாட்டு பாடும். அதில் என்ன பெரியனா, அந்த பாட்டை பாடினவர் ஜி ராமநாதன், மிகப்பெரிய இசை மேதை, இசையமைச்சருடைய சிஷியர் கே வி மகாதேவன். யஜமான் பெற்ற செல்வமே என் சின்ன யஜமானே. இந்த படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். கடா இவ்வளோ பெரிய இசை மேதையை குதிரைக்கு பாட விட்டுருக்கீங்களா பாவியா அப்படின்னு. ஏன்னா இறந்த உடனே அந்த அரமணை குழந்தைய குழந்தை இந்த குதிரை தாளாட்டிக்கிட்டே பாடுற மாதிரி சொன்னது. அதே போல் எல்லாரும் சொன்னது போல் இந்த ஆட்டு வித்தால் யார் ஒருவர் வள்ளலாரில் துவங்கி எங்கெங்கே கண்ணதாசன் ட்ராவல் பண்ணான் அப்படிங்கிற இதையெல்லாம் கண்ட பண்ணார் என்பதே நீங்கள் அன்பு மிகுதி தான் எடுத்துக்கணும். அது வந்து எப்படி கவியரசர் அந்த பாட்டை எழுதினார், இங்கே வள்ளலாரெலாம் அந்த பின்பகுதியை நுட்பமாக கவனிக்க வேண்டியதுங்க. சிதம்பரத்துக்கு அடிக்கடி சர்ச்சைக்குரிய இடம்னு வச்சுக்கோங்க. வள்ளலார் ஒரு முறை போகிறாரு, பற்றி விட்டாங்க, நீங்கள்லாம் வந்து நடராஜரை பார்க்க முடியாதுன்னு கோச்சிக்கிட்டு நடந்தே வடலூருக்கு வந்துட்டார். வடலூருக்கு வந்து அங்கே ஒரு பாட்டு எழுதுறார், வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு அப்படின்னு. நான் சொன்னேன்னு போய் நடராஜனை கூப்பிட்டு வாங்க, நான் வந்தேன் பார்க்குறதுக்கு விடமாட்டேன்ட்டாங்க. ராமலிங்கம் வடலூரில் கால் கடிச்சிருக்காருன்னு சொல்லி கூப்பிட்டு வா, அது அற்புதமான வரியை போட்டிருப்பான். வடல் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்தா, ஏற்கனவே ஒரு கதை ஒன்று உண்டு, திடீர்னு பரமசிவனுக்கும் பார்வதிக்கு ஏதோ சண்டை. இப்போ நம்ம வீட்டில் சண்டைனா பாத்திரங்களை தூக்கி அடிச்சுக்குவாங்க, ரெண்டு பேரும் பெரிய டான்ஸ் நடத்துல டான்ஸ் ஆடியே சண்டை போட்டுறாங்க. இந்த பக்கம் பரமசிவம் ஆட, இந்த பக்கம் பார்வதி ஆட, கடைசியாக ஒரு ஸ்டேஜில் வந்து பார்வதி தானே நல்ல இயல்பு ஆடும், அதான சக்தி, இவர் சிவன் தானே சும்மா தானே இருப்பார். ஆடுற பொழுது டக்குன்னு காலை தூக்கி ஆடிடுறாரு சிவபெருமன். இப்போ காலத்து சக்தியாக இருந்தால் அது ஏதாவது ஒன்று இப்போ ஜீன்ஸ் போட்டிருக்கோம், சுடிதார் போட்டிருக்கோம், அவருக்கு மேலே தூக்கி ஆடிருக்கும். சேலை கட்டி இருந்ததுனால சக்குனு சரி விடப்பா மாம்பழம் பத்தியை கட்டிட்டு இல்லை பேசாமல் இரு அப்படின்னு விட்டுருச்சு. இது கதை புராணம். இதை மனசில் வச்சுட்டு வள்ளலார் சொல்கிறாரு, வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு சக்தியோடு இணைந்து பொது நடனம் செய்யலாம், எந்த பிரச்சனை ஆண் பெண் என்கிற வித்தியாசம் இல்லாமல் இருவரும் சமமாக ஆடலாம் என்று அருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னது. இதுபோல் இந்த சினிமா பாடல் ஒளிப்பதிவின் போது நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள், எம்எல் வசந்தகுமாரி பாட வேண்டிய பாட்டை எப்படி ராஜேஸ்வரி பாடினாங்க, அதுபோல் வந்து புலமை பித்தனை பற்றி இங்கே சினிமா சாதாரணம் கிடையாது, நம்ம ரொம்ப ஜாலியாக வெளியேருந்து பேசுறது ஈஸி. இப்போ வந்து ராஜமுருகன் தோழருக்கோ யுவபாரதி தோழருக்கோ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஒரு தடவை புலமை பித்தவர் நேர்காணலில் சொன்னார், எம்ஜிஆர் வந்து பொதுவாக வந்து அவர் படத்தில் எல்லாத்தையும் அவர் தான் பார்ப்பார், இசையமைப்புலேருந்து இது பாட்டு வரிகள் உட்பட எம்ஜிஆர் செக் பண்ணுவார். இவர் ஒரு பாட்டை கவனிக்காம விட்டார் போல் இருக்கு. பாட்டு ஒளிப்பதிவின் போல் எம்ஜிஆர் வந்திருக்கிறார். அதில் என்ன எழுதியிருக்கிறார்னா, புலமை பித்தன் ஆனை பாட்டு எம்ஜிஆரை பார்த்து அதோட கதாநாயகி பாடுது, போதாது போதாது கண்ணா, இந்த பாட்டை எம்ஜிஆர் கேட்டார், நிறுத்திட்டார். யாரா பாட்டு எழுதுனது, புலமை பித்தன் நான் தான் எழுதுனேன், என்ன எழுதியிருக்க பாட்டு, ஒரு ஆணை பார்த்து பெண் போதாது போதாது கண்ணா என்ன அர்த்தம், என்னையா செய்யலாம், நானே மாற்றி தரேன், தாங்காது தாங்காது கண்ணாணி சேர்த்துக்கு ஓடுது. இது சாதாரணம் இல்லைங்க, இந்த போதாதுக்கும் தாங்காதுக்கும் இடையில மிகப்பெரிய வரலாறே இருக்குது. நீங்கள் ஒரு வரி தான் நமக்கு, அது எதை போகிற இடத்துல போதாதா இருந்தேன்னா தாங்காதா இருந்தேன் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த கதாநாயகனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, அது அவருடைய இமேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இப்படி ஒரு வரிக்குள்ள வந்து இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் மாற்ற எழுத வேண்டியிருக்கு. அதுபோல் வந்து எனக்கு என்ன வந்து, இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறது நமக்கு நம்ம செஞ்ச ஒரு தவம் மாதிரி, இல்லைன்னா எதையோ குப்பைகளை இழுத்து தள்ளிக்கிட்டு தான் இருக்காங்க. எதையாவது வந்து அது எல்லாருக்கும் அந்த பிரச்சனை. பட்டுக்கோட்டை என்ன, எல்லா பாட்டுமா கொள்கை சார்ந்து எழுதினாரு, அவரும் சின்ன குட்டி நாத்தனா சில்லறையை மாற்றினாலும் எழுதியிருக்கிறாரு. அந்த காமரமைசெல்லாம் இல்லைன்னா அங்கே சினிமா பாட்டு நம்மளா எழுதி நம்மளா படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. அந்த ஊடகத்தில் வந்து இப்போ நம்ம இங்கே பேசுறது இவ்வளோ பேருக்கு கேட்குதுன்னு சொன்னால், இதை யூடியூப்ல போனால் எவ்வளோ பேர் கேட்பாங்க, ஒரு வரி வந்து எவ்வளவு பேரை விஷயங்களை ஏற்படுத்தும். அதுபோல் புலமைப்பித்தனை பெரிய ஆதர்சமாக வச்சுருக்காரு, அற்புதமான பாட்டு. அதுபோல் கங்கை மரம் எத்தனை பாட்டு அருமையாக சந்தங்களை கொட்டி எழுதியிருக்கிறாப்ப. இன்னும் சொல்ல போனால் நான் நிறைவாக சொல்கிறேன், கண்ணதாசன் அடிப்படையில் வசனம் எழுது தான் சினிமாவுக்கு போனார். அவர் திடீர்னு வசனம் எழுதெல்லாம் நிறைய ஆள் இருக்குது, பாட்டு எழுதுறியான்னு கேட்டிருக்காங்க. இவருக்கு தெரியாது பாவத்தை, தெரியாதுன்னு சொன்னால் பற்றி விட்டுருவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோம்னு தெரியும்ட்டார். அதான் அந்த ஒரு வரி கிடைக்காம புராண்டிகிட்டு கிடந்திருக்காரு. அப்போ தான் உடுமலை நாராயணவி கலங்காது மனமே எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் கண்ணதாசன் மிகச்சிறந்த வசன கருத்தா, நாடோடி பண்ணம் படத்துக்கு வசனம் எழுதினவர் கண்ணதாசன் தான், சிவகங்கை சீமை படத்துக்கு வசனம் எழுதுனது கண்ணதாசன் தான், மதுரை வீரன் படத்துக்கு வசனம் எழுதுனது கண்ணதாசன் தான். நீ அந்த படத்தை போய் தயவு செய்து, எல்லாமே புத்தகங்களாக வந்திருக்கு கதை வசனமே. இங்கே சிவகங்கை சீமை எழுதியிருப்பாங்க, இன்னைக்கு அப்படியே பொருத்துங்க, இன்னைக்கு இருக்க அரசியல் அன்னைக்கே எழுதியிருக்கா கண்ணதாசன் சிவகங்கை சீமையில்.
காலமும் நேரமும் மாறும் போது தியாகி துரோகி ஆவான், துரோகி தியாகி ஆவான். பிரணக்கத்தை பத்தியெல்லாம் மகாத்மா காந்தி விபத்துல செத்து போறாரு, கோட்ஸை திடீர்னு தியாகி ஆயிடுறாரு. சிவகங்கை சீமையில கவியரசு எழுதியிருக்கிறார், காலமும் நேரமும் மாறும் போது தியாகி துரோகி ஆவான், துரோகி தியாகி ஆவான் எழுதியிருக்கிறார். இந்த படத்துல எழுதியிருப்பார், மதுரை வீரம் படத்துல காமெடி சீன் எழுதியிருப்பார். என்ன நடந்ததும் பாரு, பாலையா சொல்லுவாரு, மன்னா நாங்கள் பின்தொடர்ந்து சென்றோம், அப்புறம் அவன் முன் தொடர்ந்து சென்று விட்டான் பாரு. முன் தொடர்ந்துன்னு ஒரு தொடரே தமிழ்ல கிடையாது. அந்த 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 சொல்றதே பயங்கரமா இருக்கும். அதுல இன்னைக்கு மயிலை பாலத்தை என்எஸ்கேயினுடைய அவரு எம்ஜிஆருடைய அப்பா கலைவாணன் அந்த படத்துல போக்கிட்டு உட்காந்துருப்பாரு. உன்னை கூட்டு இவரை வீரனை காணணும்னா கூட்டுனாங்க, வீரனுடைய அப்பா தானே நீ? ஆம். உன்னை அழைத்து வர சொன்னார்கள். உடனே சொல்றாரு, எனக்கு காய்ச்சலாக இருக்கிறதே அப்படிம்பாரு. அவங்க தொட்டு பார்த்து தெரியவில்லையே அப்படிம்பாங்க. உள்காய்ச்சலாக இருக்கிறதே அப்படிம்பாரு. இதுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது உள்காய்ச்சலாக இருக்கா இல்லையான்னு. இது பூரா கவியரசருடைய வசனம், மிகச்சிறந்த வசனகர்த்தவாகவும் இருந்தார். எல்லாரையும் பாராட்டிக்கிட்டே இருக்காருங்க. வைரமுத்துவை பாராட்டுறாரு, அதுபோல இத்தனை பாடல்களை வந்து இந்த அந்திமலைக்கு திராட்சை அந்த ஒரு வார்த்தை தானே வந்து ஸ்ட்ரைக் ஆகுறது தானே கஷ்டம், நான் பாட்டு எழுதும் பொழுது அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டேங்கிறாரு. உண்மையிலேயே இன்னைக்கு வந்திருக்கிற அந்த அசுரன் படப்பாடல், அந்த எள்ளுவய பூக்களை ஈரக்குலையை பிடிச்சி அறுக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு மகத்தான கலைஞனை கொண்டாட வேண்டாமா தமிழ் சமூகம்? இறந்த பிறகு அதாவது நமக்கு என்னன்னா, வாழ்கிற காலத்திலேயே நாலு பேர் நல்ல வார்த்தை சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வெயில் சொன்னார் பாருங்க. பார்த்த உடனேயே உங்களை பாராட்டணும்னு நினைச்சேன், ஆனா இந்த ஆனாலும் கொஞ்சம் விட்டுருங்க. நான் யாரையுமே குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. அவர் வந்து காலம் போய் அவருக்கு காலம் ஆன பிறகு அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவரால் கேட்க போறாரா அவரு? எனவே வாழ்கிற காலத்திலேயே தவறுன்னு அவர் தோழமையோடு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகத்தில் தகவல்களை கொட்டுறாரு அப்படியே. நமக்கு சில தெரிஞ்ச உண்மையிலேயே அந்த வாலி வந்து இந்த பாட்டு சொன்னார் பாருங்க, நம்ம வெயில் சொன்னார் பாருங்க, ரெண்டு சிச்சுவேஷனில் ரெண்டு சில குரல்கள் வந்து மலேசியாவில் எனக்கு அப்படியே கேட்டாலும் எங்கே இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்படி சுச்சுவேஷனுக்கு யாரும் பாட்டு எழுதுனதாவோ இசையமைச்சதாவோ தெரியல. ரோஜாப்பூர் ரவிக்கியக்காரியில் தன்னுடைய மனைவி தவறு பண்ணுறாளோ என்கிற சஞ்சலம் தான் அந்த பாட்டு. இது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இசைஞானின் இளைய இசைஞானின் என்ன ஒரு பெரிய விஷயம்னாங்க, அந்த பாட்டு ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாட்டு என்ன உணர்ச்சியை தரப்போகிறதுன்னு சொல்லிடுவார். நீ அந்த பாட்டு இப்போ கூட நிதானமாக கேட்டு பாருங்க, அது வந்து இப்படி சொல்ற வார்த்தைகளே கிடையாது. அது குச்சி வகந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி அப்படி போகும் அந்த பாட்டு. இதே சமயத்துல தான் கன்னி பருவத்திலே படம் வந்துச்சு. அதுல வந்து ஜல்லிக்கட்டுல போய் ஆண்மை இழந்த ஒரு கணவன் ரெண்டு பேரும் பாடுற மாதிரி பாட்டு. கிட்டத்தட்ட இவர் சங்கர் கணேஷ் இசை, அது இசைஞானியனுடைய. அதுல பட்டு வண்ண ரோஜாவா பார்த்த கண்ணு மூடாதான், பாசம் என்னும் நீரச்சே அசையில நான் வளர்த்தேன். அடுத்த வழிதாங்க முக்கியம், பட்டாலும் குத்தம் இல்லை பாவம் அந்த பூவுக்கு இல்லை. அந்த படத்தோட கதையோட ஒன்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியினுடைய அர்த்தம் தெரியும். அதில் காத்து பட்டாலுமே கரையாத கற்பூரம்லாம் பின்னால் அந்த பெண்ணும் பாடுவேன்னு வைங்களேன். இப்படி உண்மையிலேயே இதை படிக்கிற பொழுது இந்த திரைத்துறையினுடைய பல மர்ம சிதம்பர ரகசியம்னு சொல்கிறாங்க பாருங்க. ஏன் சிதம்பரத்தை ஜாமீனில் விட மாட்டேங்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, அது என்ன ரகசியம்னு தெரியலை. அந்த மாதிரி உண்மையிலே எல்லோரும் சொன்னது போல் அவர் சொல்கிறாரு, நானும் கூட சில பேர்ல சொல்லும்போது நமக்கே சங்கடமா இருக்கும். இந்த பாடலை எழுதுவதற்காக பிரபஞ்சத்தையே பிழிந்தேன், ஏன் ரெண்டு வாட்டிக்கு இருக்க பிரபஞ்சத்தை போய் புழிகிற, பூமியையே வைத்து உருட்டினேன், அதெல்லாம் அவர் சொல்லல. ஒண்ணு இல்லை, ஆத்துல உளுந்த மாதிரி கைய கால உதறலாம் பாட்டு வந்துருமியா, நானும் அப்படி தயா போனேன். இதை படிச்சால ஒரு சாதாரணமான ஆளுக்கும் ஏய் நம்மளும் போலாம் எழுதலாம் போல இருக்கேன்னு வரும். உள்ள நுழையும் பொழுதே அவனை மிரட்டி கிரட்டி சினிமா பாட்டுனா என்னன்னு தெரியும்ல, இல்ல தெரியும்லன்னு கேட்டேன். பிரபஞ்சத்தை புழியணுமியா, எனக்கு அவ்வளவு செத்து இல்லையா விட்டுறியா, இயல்பான இயக்குநர்கள் இருக்காங்க ரொம்ப நேசபூர்வமாக. இவர் பேசின துணி தாங்க அந்த புத்தகம். எந்த பாசாங்கம் இல்லாமல், பாவனையும் இல்லாமல், ஒரு நண்பனோடு ஒரு டீ குடிச்சுக்கிட்டு பேசுற துணியில தான் அந்த புத்தகங்கள் பேசுது. உண்மையிலேயே இந்த புத்தகத்தை வந்து நான் அவருடைய மனப்பத்தாயம் படித்த பத்தாயம்ங்கிற வார்த்தையே தஞ்சாவூர் வார்த்தை. சில ஊர்ல குதிரும்பாக குழுமம்பாக, எங்க ஊர்ல தான் பத்தாயம்னு வச்சிருப்பாங்க. அதுக்கு அப்படி ஒரு அடிப்படையில் ஒரு தஞ்சாவூர்காரராக தான் இருக்கார் அவர். உண்மையிலேயே இந்த புத்தகத்தை படித்த பொழுது, பின்பாட்டு என்கிற இந்த புத்தகத்தை படித்த பொழுது, அதுக்கு முன்னால் இருக்கிற அந்த சுரதாவை பற்றி, அதுபோல் சின்னது சில பேர் ஒரு பாட்டு எழுதிட்டு காணா போயிடுவாங்க, இன்னும் சில பேர் வந்து ஒரு 10 பாட்டு எழுதியிருப்பாங்க, வெளியே பேசப்படாது. குருவி கிளம்பி சண்முகம்லாம் எழுது வந்த சில பேர் சொல்லியிருக்காரு, இந்த மானே தேனேன்னு ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த செப்டிக் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலும் வந்து இந்த மானே தேனே கட்டிப்பிடி எந்த உணர்வையும் நமக்கு ஏற்படுத்தாது.
ஆனா எள்ளு வய பூக்களையேங்கிறது கண்ணமணி ரத்தினமேங்கிற வார்த்தை நமக்குள் ஏற்படுகிற அதிர்வுகள் இருக்கு இல்லையா, அதற்காக எவ்வளவு பிரயத்தனம் போற. நான் சொல்றது நம்ம கிட்ட சொல்றாரு கிடையாதுயா, நம்மகிட்ட சொல்றாரு தவிர, ஆனா அதுக்காக அவர் எடுத்துக்கொள்கிற. இவர் மட்டும் இல்லை, சினிமா என்பது ஒரு கூட்டு உழைப்பு. இசையமைப்பாளர், இயக்குனர், அந்த எல்லோரும் அதை காட்சிப்படுத்துகிற விதம், சில பாட்டை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அந்த படத்தில் பார்த்தோம்னா ஏண்டா அந்த படத்தை பார்த்தோம்னு இருக்கும். எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கும், எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள். அந்த காட்சியை நீங்கள் பாருங்க, ஏன் அந்த காட்சியை நான் பார்க்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சேன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அவ்வளவு அற்புதமாக போட்டிருப்பார். என் பிற்காலத்தில் சிவாஜியினுடைய சில பாடல்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்கும். அதில் இவர் ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் டிஎம்எஸ் பாட்டில் குரல்லையே ஓவர் ஆக்ட் பண்ணுவார். கொஞ்சம் இயல்பா, பிறகு மகேந்திரன் வந்த பிறகு, பாலு மகேந்திரன் வந்த பிறகு, இதெல்லாம் வந்து வந்த பிறகு. அதுபோல் எம்ஜிஆருடைய பாடல்களை உருவாக்குறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த, நீங்கள் கூட பாருங்க இப்போ எம்ஜிஆருக்கு பொதுவாக அந்த பாடி லாங்குவேஜ் வாங்கி அந்த பாடியை ஃபுல்லாக லாங்குவேஜ் பண்ணது அவர் தான். நீங்கள் இப்போவே கூட அன்பக படத்தில் எதுலேயுமே கையை விளையாட்டா சொல்ல, உண்மையாக போய்யான்னு தெரியல, ஒரு சோக பாட்டு, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ரொம்ப சோகம் குறைவாக தான் இருக்கும் ஒரு படத்தில், டக்குன்னு அழுகிற சீன் வந்து சிவத்து பக்கம் போயிடுவார், எதுக்கு பிரச்சனை அப்படின்னு. ஏதோ ஒரு படத்தில் தவிர்க்க முடியாமல் சோக பாட்டு வச்சுட்டாங்க. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக, டைரக்டர் சொன்னாராம் தலைவராக கொஞ்சம் சோக பாட்டு, அதனால கொஞ்சம் கையை பின்னால் கட்டிட்டு பாண்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காரு. பல்லாக்கு வாங்க போனேன் ரெண்டு வரி வந்தாலும் அவர்களால் முடியல, மல்லிகை பூ வாங்கி வந்தேன் சொன்னாங்க யாராவது, மல்லிகைப்பூ இப்படி வாங்குவாங்களையா, அது ஒரு பாடி லாங்குவேஜ். நீங்க அன்பை படத்துல கூட பாத்தீங்கன்னா சூட்கேஸோட வருவார், புதிய வானம் புதி, எனக்கு தெரிஞ்சுங்க அவர் பாட்டுல இடஞ்சுட்டி பொருள் விளக்குனது அவர் தாங்க. புதிய வானம் அங்க இருக்கப்பா, புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது, நான் வருகையில் என்னை வரவேற்க, பாடிட்டே வருவார் அந்த பெட்டி பெரிய டிஸ்டர்பா, பாதி பாட்டை விட்டுவாரு போங்கடா என்ன பெருசா ஒருத்தா ஒண்ணு இல்ல போல விட்டாரு. கடைசியா முடிகிற பொழுது பாத்தீங்கன்னா கரெக்டா பெட்டி வச்சிருக்காங்க. யாராவது கேட்க முடியுமா தலைவர், அந்த பெட்டி எந்த பெட்டி கடையில கொடுத்துருந்தீங்க, ஒரு பாட்டுக்கு அவ்வளவு பாடு பாட வேண்டியிருக்குங்க. நீங்க ஒரு படத்துல வந்து விளையாட்டா சொல்றது விருதங்க சக்கரவர்த்தின்னு ஒரு படம், அதை கேர விஜயா சொல்லு வித்தலக்கு வாங்கிட்டு வர்றேங்க அப்படின்னு, அதுக்கே சிவாஜி அழுதுருவாரு. அந்த அம்மா பெருசா சொல்லு வித்தலக்கு வாங்கிட்டு வர்றேங்க, ஆடி வண்ண கிளியே இங்கு, அந்த அம்மா சொல்லு இன்னைக்கு ஜென்மத்துக்கு வித்தலக்க போடலையா, அதீத சோகம். ஆனா இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் இயற்கையோடு இயைந்து மெல்லியல்போடு விஷயங்களை சொல்ற விதம் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே நான் அந்த புத்தகத்தை படித்து விட்ட பிறகு நிறைய அவற்றை உட்கார்ந்து பேசணும்னு நினைச்சேன். அவ்வளவு நுட்பமான செய்திகளை, தன்னுடைய சமகாலத்து ஆளுமைகளை பாராட்டுகிற பாங்கு இருக்கு இல்லையா, முத்துக்குமார வாசனை, நமக்கு முன்னோடிகளா இருக்கிற புலமை பித்தனை, வாலிய, உடுமலை நாராயணகவி, யாரை பற்றியும் குறைச்சே சொல்லலைங்க. இது ஒரு மிகப்பெரிய பண்பு பாங்கு. மேலும் இன்னும் நிறைய வயசு இருக்கு, அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு, உழைப்பு இருக்கு, மிகச்சிறந்த நல்ல பாடல்களை. நான் அவர் சொன்னது மாதிரி ஒன்று ரெண்டு பாடல்கள் கூட நம்ம சொல்லலாம், இந்த மன்மதராஜன் அப்படி அந்த இடத்துல அப்படி தான் எழுத முடியும் பாட்டு, தேரடி வீதியில் தேவதை வந்தால் திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ, அந்த ஒரு ஆடல் பாடல் கொண்டாட்ட மனநிலையாக இருக்கும் பொழுது அப்படி தான் அந்த பாட்டு எழுத முடியும், அது ஒன்றும் தவறு இல்லை. அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் ரெண்டு எள்ளு வயல் வரும். இப்போ பாரதிதாசனே கமல்ங்கிற ஒரு வரியை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலைன்னு சொன்னோடனே இந்த வரியை மாற்றுங்கன்னு இருக்காங்க, நீ மிஷினை மாத்திரான்ட்டு போயிட்டார் அவர். அதனால இவர் திரைத்துறைக்கு தானே நஷ்டம், பாவேந்திரன் ஒரு பத்து பாடல் இருந்தால் எவ்வளோ அற்புதமான பாடல் நமக்கு கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல பட்டுக்கோட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு, கண்ணதாசை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு. எனவே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது, இது சண்டையில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அசல் தொடர் பாலு சொன்னதையும் நான் சொல்லி முடிக்கிறேன், அவருக்குள்ள ஒரு அரசியல் நுட்பமான அரசியல் பார்வை இருக்கிறது, அது வந்து எந்த இடத்துலையும் அவர் தன்னை சமரசப்படுத்தி கொள்ளாமலே இந்த திரைத்துறையிலே தன்னுடைய ஆளுமையை நிறுத்துகிறார்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. எனவே அன்பு தோழர் யுகபாரதி அவர்கள், நாங்கள்லாம் தஞ்சாவூர்காரங்கிறது ஒரு கூடுதல், அப்படி ஒரு இந்த மண்ணின் மைந்தர் வாங்கி பாருங்க, ஆனால் மண்ணின் என்ன பிறந்த அங்கேயே போட்டு போயிட்டு அங்கே அப்படின்னு எல்லாமே மண்ணின் மைந்தர் தான். இருந்தாலும் ஒரு கூடுதல் பணத்தை நிறைய பார்த்தீங்கன்னா, நா காமராசன் அப்படி ஒரு பெரிய டீம், கவிப்பேரரசு வைரமுத்து மு மேத்தா அப்படி அந்த தென்மேற்கு அங்கேருந்து ஒரு பெரிய டீமே வந்திருப்பாங்க. உண்மையிலேயே நாக்காவுடைய பாட்டெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நா காமராசனுடைய பாட்டெல்லாம் அவ்வளவு அருமையாக எழுதினவர். ஆனால் என்னென்ன அந்த சினிமாக்காரங்களுக்குள்ளேயே சொல்கிறார், கண்ணதாசன் வாலியும் சண்டை போட்ட பொழுது இவர் பாட்டை அவருக்கு ஒரு சொல்ல, அவர் பாட்டை இவருக்கு ஒரு சொல்ல, நா காமராசனுக்கு பாட்டு இல்லாத பொழுது கொஞ்சம் இந்த விழா தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த வைரமுத்து எழுதியிருப்பார்,
இளங்காற்றை தாங்காத பூவின் ஜாதி, இடி விழுந்து சருகாதல் தானோ நீதினு உயரம் சொல்லியிருப்பார். இவர் சொல்றாரு, இடி விழுந்தா எப்படா சருகாகும், கறி தானடா போவோம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து நம்ம அப்படி இப்படி இருப்பார். அதே போல வாலிபாட்ட கண்ணதாசன் கண்ணதாசன் இப்படிலாம் இருக்கிற காலத்துல சமகால படைப்பாளிகளை தன்னுடைய சக போட்டியாளர்களோடு என்ன யார் ஒருத்தர் நம்மளோட நல்லா ஓட முடியும்னு நம்பிக்கை இருக்கவங்க தான் பின்னால் உடனே வாயா வாயா வாயான்னு கூப்பிடுவாங்க. இன்னும் இப்போ சினிமா உலகம் எப்படி இருக்குன்னா, ஓடுறவனை பிடிச்சி கீழே தள்ளிட்டு மிதிச்சுட்டு ஓடுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் தன்னுடைய உழைப்பின் மீதும் தமிழின் மீதும் அனுபவத்தின் மீதும் வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கிற காதல் மீதும் அதீத நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் எல்லோரையும் அவரால் யுக பாரதியால் கொண்டாட முடிகிறது. அவரை நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.